ரியாலிட்டி. ஸோ என் கூட லாஸ்ட்டாக பேசும்போது அவள் யூஸ் பண்ண அந்த வேர்ட், ஸோ அதுக்கப்புறம் எங்கே அந்த ரியாலிட்டி அப்படிங்கிற வேர்ட் கேட்டாலும் எனக்கு அவள் ஞாபகம் தான் வரும். ஆக்சுவலி 8 இயர்ஸாக என் கூட இருந்தா, ஸோ 8 இயர்ஸாக என்ன லவ் பண்ணுறா, எவ்வளோ லவ் பண்ணுறான்னு எனக்கு தெரியும். ஸோ அப்படி என்ன 8 இயர்ஸாகவே இவ்வளோ லவ் பண்ணும்போது அவங்க அம்மாவை 22 இயர்ஸாக எவ்வளோ லவ் பண்ணுவா அப்படின்னு என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. ஸோ தேர் இஸ் டூ திங் நான் இந்த உலகம் எப்படி நின்றுட்டா இருக்கும் நாளைக்கு கல்யாணம், ஆனால் இப்போ இதோட இந்த நிமிஷத்தோட இந்த உலகம் அப்படி நின்று எனக்கு அந்த விஷயத்த மறந்துடலாம் அப்படின்னு தோணும். பட் அது வந்து ஐ மீன் திரும்ப திரும்ப அதவே வந்து தோணிட்டே இருக்குது. ஸ்டில் சொல்லக்கூடாது, பட் ஸ்டில் அந்த மேரேஜ் ஸ்டாப் ஆகிச்சுன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு. சும்மாவே இதெல்லாம் பயங்கரமான கிரேட் லவ் அப்படின்னு தான் சொல்லுவோம். யாருக்குமே நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உண்மையாக லவ் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி செட் ஆகிறதே இல்லைல்ல. அந்த பையனுக்கு எவ்வளோ மன கஷ்டம் இருந்திருந்தால் இருந்தாலும் நம்மளை விட அவங்க அப்பா அம்மா முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பை சான்ஸ் இந்த கல்யாணம் நின்று இருக்கக்கூடாது அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம். கிரேட் ப்ரோ.